வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் லாலிபாப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் லெமன் சிக்கன் லாலிபாப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு அருமையான ஸ்டார்டர். இல்லைன்னா நீங்கள் சைட் டிஷ் பிரியாணி கூட இது வச்சு நீங்கள் பரிமாறலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறையில் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் லாலிபாப் ஏற்கனவே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, ஸோ அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகா பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். மைதா மாவு, சோள மாவு ரெண்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு. இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சைனீஸ் சால்ட், அந்த அஜினோமோட்டோன்றாங்களே அது, அந்த எக் ஒயிட் எல்லோ ஃபுட் கலரு, நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் எல்லாம் விட்டுடலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம். இப்போ இங்கே வந்து ஒரு முழு எலுமிச்சை பழம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது இது சாரம் யூஸ் பண்ண போகிறேன். மேலே இருக்க அந்த எல்லோ தோல் மட்டும் திருவி எடுத்து வச்சுருக்கேன், அது கூட யூஸ் பண்ண போகிறேன். சோயா சாஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் டீட்டெயில்டு ரெசிபி பிளாக் போஸ்ட்டு, அதோட லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இங்கிலீஷ் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ரெசிபியில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ அலாங் வித் அந்த பொருட்களோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ விசிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் லாலிபாப்பை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டோம். ஒரு ஜலோல பாத்திரத்தில் மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் விழுது சேர்த்துருக்கேன், அஜினமோட்டோ சேர்த்துருக்கேன், எக் ஒயிட் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், மைதா மாவு, சோள மாவு சேர்த்துக்க போகிறேன், எலுமிச்சம்பழ சாரும், அந்த மேலே இருக்க அந்த தோல் எல்லோ கலர் தோல் திருவி வச்ச தோல் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அந்த சோள மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லாமே கலந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கூடும், சிக்கனும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இதில் வந்து இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா, முன்கூட்டியே உப்பு சேர்க்கலைன்னா அந்த தண்ணியை விட்டு வரும் கோழியிலேருந்து, அது ஒரு மாதிரி நீர்த்துக்கும். ஸோ நீங்கள் வறுக்கிறப்போ அது உப்பு சேர்த்தா போதும். தேவைக்கேற்ப நான் உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு கடாயில் இந்த கோழியை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த லெமன் சிக்கன் கபாப் வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தயார் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு லெமன் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனை வந்து நிதானமாக எண்ணெயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப லோ தீயில் வச்சு, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அது வந்து உள்ளே வரைக்கும் வேகும். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா மேலே முறுமுறுன்னு வரணும், உள்ளே அந்த கோழி நல்லா வெந்திருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துருக்கேன். திருப்பி திருப்பி வறுத்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்தேன் ஸ்லோ ஃப்ளேமில். இந்த கோழி நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதான். ஒரு தட்டில் எடுத்து பரிமாறிடலாம். எண்ணெய்லாம் எடுத்து நான் திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இங்கிலீஷ் சேனலோட லிங்க், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வந்தது. இந்த சிக்கன் லாலிபாப்பை வந்து ரெண்டாவது இடு கூட நான் சேர்த்துருக்கேன். நான் நிறைய ரெசிபிஸ் நம் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டாவது இடு கூட நான் வறுத்து எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கேன். அந்த கோட்டிங் எதுவுமே கைண்டாக அந்த எண்ணெயில் கரையில் பாருங்கள், எல்லாம் நல்லா அந்த சிக்கன் மேலேயே ஒட்டியிருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த சிக்கன் லாலிபாப்பை. நான் இது வந்து பரிமாறியிருக்கேன், லைம் வெஜ்ஜஸோடு நான் இது பரிமாறியிருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கும் வரை வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.